நாட்டை பாதுகாக்க படையினரை காப்பாற்றும் நடவடிக்கைகளையே ஜெனீவா சென்று தாம் மேற்கொண்டு வருவதாக முன்னாள் கடற்படை அதிகாரி ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஜெனீவா மறைந்த உரிமை பேரவையில் கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட அவர் கட்டநாயக்க விமான நிலையத்தில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போது இதனை கூறியுள்ளார். போரில் 39,000 படை வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். 17,000 பேர் ஆயுதமடைந்துள்ளார்கள். நாட்டுக்கு சமாதானத்தை கொண்டு வரவே அவர்கள் இந்த தியாகத்தை செய்தார்கள். அவர்களின் அர்ப்பணிப்பு காரணமாகவே நாட்டில் இப்பொழுது அமைதி ஏற்பட்டுள்ளது. எனினும் தற்போதைய அரசாங்கம் உயிருடன் இருக்கும் படையினரை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று போர்க்குற்றம் சுமத்தி அவர்களை தண்டிக்க முயற்சித்து வருகிறது. படையினர் போர்க்குற்றங்களை செய்தனர் போன்ற விடயங்கள் அடங்கிய ஜெனீவா யோசனைக்கே அமைச்சர் மங்கள சமரவீரா அமைச்சரவையின் அனுமதியும் இன்றி அன்று இணை அனுசரணை வழங்கியிருந்தார். இதற்கு அமைய காணாமல் போனோர் தொடர்பான செயலகம் செயல்படுகிறது. உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்படுகின்றன. இந்த யோசனைக்கு அமைய அரசியல் அமைப்பு சட்டம் ஊடாக நாட்டை சமஷ்டி நாடாக மாற்ற முயற்சித்து வருகிறார்கள். 2,500 ஆண்டுகளுக்கு மேலாக எமது மூதாதையர்கள் மற்றும் படையினர் பாதுகாத்த இந்த நாட்டை அரசியல் அமைப்பு சட்டம் ஊடாக தட்டில் வைத்து பிரித்து கொடுக்க முயற்சித்து வருகிறார்கள். இதற்கு எதிராக நாங்கள் ஜெனீவாவுக்கு சென்று குரல் கொடுத்து வருகிறோம் எனவும் சரத் வீரசேகர குறிப்பிட்டுள்ளார்.